வணக்கம், வெல்கம் டு இனியாஸ் சேனல். இன்னைக்கு ஒரு ஜாலியான வீடியோ தான் பார்க்க போகிறோம். கொரோனா வந்ததுலேருந்தே நம்ம எங்கேயுமே போகலை. நிறைய பேர் வந்து டூர் போகாமல் இருக்கவே மாட்டாங்க. அந்த வகையில் நாங்களுமே கொஞ்சம் வருஷம் கொஞ்சம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறது வழக்கம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகாவில் இருக்கிற கொஞ்சம் ஹில் ஸ்டேஷனுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோம். கர்நாடகாவில் இருக்கிற ஒரு சிறிய மலை நகரம் அப்படின்னு சொன்னால் நம்ம சக்லேஷ்பூரை சொல்லலாம். இந்த சக்லேஷ்பூர் அப்படிங்கிறது கர்நாடகாவளோட சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே சுவிட்சர்லாந்தில் என்ன மாதிரியான கிளைமேட்ஸ் இருக்குமோ அதே மாதிரி இந்த சக்லேஷ்பூர்லேயும் இருக்கும். எல்லா நாட்கள்லையுமே அது மாதிரி தான் இருக்கும். இந்த சக்லேஷ்பூர் எங்கே இருக்குது அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இருக்குது. இது மலைப்பகுதி அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப குளிர்ச்சியாகவே இருக்கும். எல்லா நாளிலுமே மழை அப்படியே தூறல் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு தேயிலை, காஃபி, அதுமாதிரி ஏலக்காய், மிளகு, இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது. பார்த்திங்கன்னா காஃபிலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த சக்லேஷ்பூர் அந்த மலைத்தொடரில் அப்படியே நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா இந்த காஃபி, ஏலக்காய், மிளகு வாசனை, சந்தனம் வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும். நாங்கள் இன்றைக்கி வந்து திருக்கோவிலூர்லேருந்து பெங்களூர் போனோம். திருக்கோவிலூர்லேருந்து பெங்களூருக்கு 226 கிலோமீட்டர். அப்புறம் பெங்களூர்லேருந்து நேராக சக்லேஷ்பூர் மங்களூர் போகிற வழியில் போனோம். அப்போது பெங்களூர்லேருந்து சக்லேஷ்பூருக்கு 224 கிலோமீட்டர். பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வெயிலிருந்து அப்படியே அந்த பெங்களூர் போகும்போது கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. நம்ம தமிழ்நாடும் இப்படி இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த இயற்கையை அப்படியே ரசிச்சுக்கிட்டு நம்ம போகிற இடம் முழுக்க அப்படியே கொஞ்சம் பச்சை பசேல்னு தான் இருந்தது. கொஞ்சம் சமீபத்தில் மழை பெஞ்சிருக்கும் போல் இருக்குது. அதனால் ரொம்ப பார்க்க ரொம்பவே பசுமையாக ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த கண்கொள்ளா காட்சியெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே பெங்களூர் போயிட்டோம். பெங்களூரில் வந்து எங்களோட லஞ்சும் அங்கே தான் நாங்கள் முடித்தோம். இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு மாதிரி இயற்கை சூழ்நிலை இருக்கிற மாதிரியே இருந்தது. அந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து வே ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். ரொம்பவே நல்லா இருந்தது. விலையும் ரொம்பவும் குறைவாகவே இருந்தது. நல்ல மத்தியான சாப்பாடு, நல்ல பிரியாணி, ஆளுக்கு ஒரு பிரியாணி வாங்கி நல்லா கட்டு கட்டுன்னு கட்டிட்டு அப்படியே நாங்கள் ட்ராவல் பண்ணோம். அந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது உள்ளெல்லாம் வந்து அப்படியே இயற்கையாக இருக்கிற மாதிரியே அப்படியே நிறைய ஃப்ளோர்ஸ்லாம் இருந்தது. அந்த ஃப்ளோரில் ஃபுல்லாக வந்து செடி கொடிகள்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. அதெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு அப்படியே வெளியில் வெட்ட வெளியில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா கூட இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லாம். ரொம்பவே விலையும் குறைவாக இருந்தது. ஃபுட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. உட்காந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம ட்ராவல் பண்ணலை அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour அப்படியே அங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் கூட உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் பெங்களூர் டு மங்களூர் போகிற வழி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு வழியாக நல்லா பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 224 கிலோமீட்டர். கடகடன்னு நாங்கள் போயிட்டு சக்லேஷ்பூரில் தான் நாங்கள் தங்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்படியே நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ வெயில் அடிச்சதோ அது அப்படியே நமக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருந்தது. நம்ம தமிழ்நாடு எல்லை வரைக்கும் தான் நம்ம வந்து ஏசி போட வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசியே தேவையில்லை. அப்படியே இயற்கையாக எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே வந்தோம். அப்படியே தூரல் அப்பப்போ அப்படியே வந்து வந்து போச்சு. பார்க்குறதுக்கும் ரசிக்கிறதுக்குமே ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் சக்லேஷ்பூரில் ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு மஞ்சராபாத் கோட்டை அப்படிங்கிறத முதல்ல நாங்கள் பார்க்க போகிறோம். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா 7 PM நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். அந்த ஹோட்டல்லையே அப்படியே காலையில் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பினோம். பார்த்தா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தோம். ஆனால் அந்த கோட்டைக்கு போன அப்புறம் பாருங்களேன், நீங்களே டயர்டாயிடுவீங்க. போகிற வழி முழுக்க ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்போல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்தில் வேலியில் நிறைய பூக்கள்லாம் இருக்கும். அது என்னென்னமோ இட்லி பூக்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்து ரசித்தது இன்றைக்கி ஞாபகம் வந்தது. இப்போ அந்த கிராமத்தில் இருக்கிற பூக்கள்லாம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த ஒரு சூழ்நிலையை, அந்த ஒரு சுச்சுவேஷனை இங்கே எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. அந்த மாதிரி போகிற வழி நெடுக்க ஒரே பூக்கள் தான். ஒவ்வொருத்தவங்களோட வயலும் ஒவ்வொரு
ஒவ்வொருத்தங்களோட அந்த காஃபி தோட்டம் முழுக்க பார்த்தீங்கன்னா பூக்களால் தான் அந்த வேலிகள்லாம் அமைச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அதிகமாக சொல்லிட்டீங்களா? இந்த போட்டு வந்து பார்க்கறதுக்கு மேலே ஸ்டார் மாதிரியே இருக்கும், சூப்பராக. இது வந்து பழைய காலத்து கோட்டை. நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிற இடம் என்னன்னா மஞ்சராபாத் கோட்டை. இது வந்து திப்பு சுல்தானால் கட்டப்பட்ட ஒரு ஸ்டார் வடிவிலான இருக்கிற ஒரு கோட்டை. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து முக்கியமாக அந்த ட்ரோன் கேமராவில் நம்ம வியூ பண்ணோன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 3240 அடி உயரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து எப்போவுமே இந்த இடம் மூடு பணியால் தான் இருக்கும் அப்படின்னு நான் நிறைய இதுலலாம் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து கன்னடத்தில் மஞ்சு அப்படின்னா மூடு பணின்னு சொல்லுவாங்க. ஒரு வழியாக ஒரு அரை மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் மஞ்சுராபாத் கோட்டையை பார்க்குறதுக்கு அந்த இடத்த நெருங்கிட்டோம். இந்த இடத்துல தான் காரை பார்க் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ரொம்ப தூரம் நடக்கணும். பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் ரஷ் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்டெப்ஸ் இருக்குமா. நம்ம வந்து இப்போ நம்ம போக வேண்டிய இடம் வந்து அந்த இடத்துல தான் நம்ம போகணும். இந்த ஏரியாவோட நமக்கு வந்து வெஹிக்கல்லாம் அவ்வளோதான், நாட் அலவுடு. இதுக்கு மேலே நம்ம அந்த பாதை வழியாக அப்படியே ஏறி போக வேண்டியதுதான். ஏ கரெக்டா 8 மணிக்கே வந்துட்டோம்பா நம்ம. ஏ இந்த என்ன ஜாங்கிரி மாதிரி இருக்கு, இத ஏதா படிக்கிறியா? போங்க போங்க. தண்ணி எடுத்துக்கிட்டீங்களா? இந்த வழி நெடுக்க பார்த்தீங்கன்னா மலை சரிவான பகுதியாக தான் இருந்தது. நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறுற மாதிரியான இடமாக தான் இருந்தது. எனக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. இவங்கெல்லாம் ஜாலியாக ஏறினாங்க. கோட்டை அப்படின்னா கொஞ்சம் தரைப்பகுதியில் தான் இருக்கும், நம்ம காரில் போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பார்த்தீங்கன்னா 250 படிக்கட்டு ஏறுற மாதிரி இருந்தது. ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருந்தது. பசங்கள்லாம் கடகடன்னு ஏறிடலாம். பக்கத்தில் இருக்கிற எல்லா இயற்கையும் அப்படியே ரசிச்சுக்கிட்டே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பலாமரம் இருந்தது. பலாமரம் நம்ம ஊர்லலாம் கொஞ்சம் தடிமனாக ஓரளவு தான் வளர்ந்துருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குச்சி போல் நீளமாக இருந்தது. ஆனால் நம்ம கைக்கு எட்டி பறிக்கிற அளவுக்கு தூரத்தில் பலாப்பழம் நிறைய இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. போக போக பார்த்தீங்கன்னா நல்ல சில்லுன்னு ஒரு காற்று, அப்படியே ஒரு சாரல் மழை, அப்படி ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பசுமையான இந்த காட்சியை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு இந்த இடத்துல இருந்தோன்னா உண்மையிலே சரி நல்ல இடம் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணுது. எவ்வளோ தூரம் நம்ம ஏறி வந்தோமோ அந்த சுகத்தை ஏறி வந்த பிறகு நம்ம அனுபவிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோட்டை வாசலை அப்படியே தொட்டுட்டோம். கோட்டை நல்ல பிரம்மாண்டமாக இருந்திருக்கு. அந்த காலத்தில் எந்த அளவுக்கு இவங்க வந்து கட்டியிருந்தாங்கன்னா இன்னை வரைக்கும் அது அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிறைய டேமேஜ் இருந்தாலும் இதை இமேஜின் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த
கோட்டை பார்த்தீங்கன்னா 1785 ஆரம்பிச்சு 1792 தான் முடிச்சதா வரலாறு சொல்லுது. கோட்டை மேலிருந்து அந்த மதில் சுவர் மேலிருந்து நின்று பார்த்தோம் அப்படின்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை எல்லாமே சூப்பராக தெரியுது. இங்கேருந்து எல்லாமே யார் வராங்க போகிறாங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு அந்த காலத்தில் பார்த்துருப்பாங்க போல இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளோர்லாம் கிடையாது, ஒரே ஒரு ஃப்ளோர் தான், அதுவுமே ஸ்டார் வடிவில் அதை அமைச்சிருக்காங்க. இந்த வாசற்படியெல்லாம் தெரியுது பாருங்களேன், இது வந்து குதிரை கட்டும் இடமா அவங்க பயன்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படை வீரர்கள்லாம் இங்கே வந்து தங்கி சமைச்சு சாப்பிடுவாங்க போல இருக்கு, அந்த அளவுக்கு நிறைய இடம் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மங்களூர் உள்ள ஆங்கிலேயர் படை வந்து உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கிருந்து கண்காணிப்பாங்க போல இருக்கு. அதே மாதிரி இது வந்து ஒரு ஆயுத கிடங்காக கூட பயன்படுத்தினதா சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படை வீரர்கள்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இது ஒரு பிண கிடங்காக கூட பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ இது நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளஸ் மாதிரி குறியில் வந்து ஒரு கிணறு மாதிரி தோண்டியிருக்காங்க. இந்த குகைக்கு நீர் ஆதாரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கிணறு தோண்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிணறுக்குள்ளே போகிறதுக்கு அந்த பிளஸ் வடிவில் அந்த படிக்கட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது உள்ள பார்த்தீங்கன்னா அந்த பிளஸ் வடிவில் அப்படியே படி உள்ள போயிட்டு ஒரு கிணறு மாதிரியான ஒரு இடம் இருந்தது. அதையுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. பிளஸ் மாதிரி குறியீட்டில் ஒரு கிணறு மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் நாலு பக்கமும் அப்படியே படிக்கட்டு மாதிரி இருக்கு, நடுவில் ஒரு கிணறு மாதிரி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையில் வந்து தங்கக்கூடியவங்களுக்கு நீர் ஆதாரமாக இது விளங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த வீடு மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்ரீரங்கப்பட்டினா வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு இது ஒரு குகை அப்படிங்கிறாங்க. நான் இது ஒரு குகை அப்படின்னு சொன்ன உடனே பிரியன் கடகடன் உள்ளே போயிட்டு ஆவுன்னு கத்திக்கிட்டு இருந்தான். எனக்கு ஒரே பயமாக இருந்தது, ஏன்னா அது உள்ளே ஏதாவது பாம்பு இல்லை பூச்சி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டே இருந்தேன். பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் உள்ள போய் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி புதுசா ஒரு இடத்துக்கு போனோம்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்க கூடாது இல்லையா, இது உள்ள போனா ஸ்ரீரங்கம் வந்துருமா பாத்திரலாமா அப்படிங்கிற மாதிரி அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. மதில் மேல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு காட்சி தான் இது, எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க. நாங்க அங்க இருந்து இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே லைட்டா தூரல் போட்டுக்கிட்டே தான் இருந்தது, ஒரு மாதிரி சாரல் மாதிரியான ஒரு தூரல் தான் இருந்தது, ரொம்ப ரம்மியமா இருந்தது பாக்குறதுக்கு. நீங்க கூட பெங்களூர் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான இடங்கள்லாம் கண்டிப்பா தவிர்க்காம பார்த்துடுங்க, ரொம்பவே சூப்பரா இருந்தது. அங்க இருந்து நிறைய போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க, மேலே ஏறி நின்று அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் என்னால தான் ஏற முடியல. சரி, இருந்தாலும் நம்ம மேலேருந்து எடுத்த அந்த வீடியோ காட்சி மூலமா நானுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரொம்பவே அழகாக இருந்தது. எப்போவுமே இந்த இடம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து பிப்ரவரி மாதம் வந்தீங்க அப்படின்னா இது சீசன் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வர்றதா இருந்தால் பிப்ரவரி மாதம் இந்த மாதிரியான இடத்துக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம், ரொம்பவே அழகாக இருந்தது. இது உள்ளெல்லாம் போயிட்டு குதிரையெல்லாம் இப்படி தான் நிறுத்தியிருப்பாங்க, இங்கே தான் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க ரொம்ப ஜாலியாக அது உள்ளெல்லாம் போயிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஜாலியாக இருந்தது, ஒரு அமைதியான ஒரு இடம், நிறைய சுற்றுலா பயணிகள்லாம் வந்து செல்லக்கூடிய ஒரு இடமா தான் இருந்தது. ஆனால் நாங்கள் காலையிலே வந்ததுனால நிறைய பேர் வரல, நாங்கள் இறங்கி போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்தாங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணோம்.
ஒரு வழியாக கோட்டையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த ஸ்டெப்ஸ்லாம் இறங்கி அப்படியே வந்துட்டு நாங்கள் வந்து வேறு ஒரு இடத்துக்கும் கிளம்பிட்டோம். அடுத்து பார்க்கக்கூடிய இடம் என்னென்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அந்த இடத்த கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் பாருங்கள். நாங்கள் இந்த இடங்களுக்கு போயிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம், ரொம்பவும் ஜாலியாக இருந்தோம். அங்கே இருக்கிற கிளைமேட்ஸ் எல்லாம் ரொம்பவும் என்ஜாய் பண்ணோம். நீங்கள் கூட கர்நாடகா வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான இடங்களை கண்டிப்பாக பார்க்க மறக்காதீங்க. ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போனோன்னா ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக நமக்கு இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அடுத்த இடம் ஒரு சூப்பரான அருவிக்கு தான் நம்ம போக போகிறோம். அதுவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் தான். இது வீடியோ லென்த்தாக இருக்கிறதுனால நான் அடுத்த வீடியோவை நான் போடுறேன், கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஜாலியாகவும் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேங்க்யூ.